ஓகே கேஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நண்டு பிடிக்கலாம் வந்திருக்கோம். ஸோ இது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வயல், அந்த வயலில் எப்படி நண்டு பிடிக்கிறது உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு மட்டும் நிறைய டைம் வந்து நண்டு பிடிச்சிருக்கோம், ஆனால் அப்போ வந்து தண்ணி வேறு மாதிரி போயிட்டுருக்கோம், இப்போ தண்ணி வேறு மாதிரி இருக்குது. ஸோ நண்டு பிடிக்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இருந்தாலும் எப்படி உங்களுக்கு நண்டு பிடிக்கிறது காட்ட போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி நிறைய டைம் நண்டு பிடிச்சிருக்கோம், மற்ற தான் சொன்னால் இந்த மாதிரி வந்துட்டு நண்டு பிடிக்க வீடியோ பண்ணி போட்டுடலாம்டா அப்படின்னு ஒரு சொன்ன கிளம்பி வந்தாச்சு. ஏன் மச்சா? ஆமாம் மச்சி. சரி ஓகே, இப்போ வீடியோக்கு போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மச்சா நண்டு பிடிப்போம் பாருங்க, இன்றைக்கி எப்படி பிடிக்கிறான்னு பிடிக்கிறேன். இன்றைக்கி பார்க்க நீ பிடிக்க போகிறான், இது வரைக்கும் பிடிச்சதில்லை, நீ தான் பிடிக்க போகிறான். நண்டு அவனை பிடிக்குதா, நண்டு இவன் பிடிக்கிறான்னு பார்த்துடலாம் இன்றைக்கி. ஓகே காய்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகலாம் மச்சா, போகலாம் மச்சா, போகலாம். கம் ஆன், ஆமாம். இவ்வளோ தண்ணியெல்லாம் போய் பார்த்ததே இல்லை, அது தண்ணி கலங்கலாக இருக்குது, தெளிவாக இருந்தால் கூட தண்ணி. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நண்டுபிடிக்கு வந்திருந்தோம். இப்போ தான் வந்து வயலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்தப்போல வயல் பெருசாக இருக்கும், நெல் நிறையா இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நண்டுபிடிப்போம். ஸோ நண்டு எங்கே இருக்குது சொல்லி அண்ணன் வந்து நமக்கு காட்டுறாரு, அதனால் நம்ம அவர் சொன்ன இடத்துல போய் நண்டு பிடிக்க போகிறோம். இங்கே ஒரு குழி காட்டியிருக்காரு, ஸோ அங்கே நம்ம நண்டு பிடிக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மங்கு இங்கே இருக்குது, நண்டு பெருசாக இருக்குது நினைக்கிறேன், நண்டு நல்லா பெருசாக இருக்குது. ஆணைக்கட்டியான போல் இருக்குது, ஆணைக்கட்டி தான் எடுக்கணும். தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு சிக்கிருச்சு தெரிய நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு சின்ன நண்டு தான், அடுத்து பிளேஸில் பார்க்கலாம். ரெண்டாவது நண்டு, நண்டு நண்டு. காய்ஸ் குட்டி நண்டு தான், இதையும் வச்சுப்போம். நண்டு மாட்டிச்சு அசால்ட்டா காய்ஸ் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா இது என்ன நண்டு? இது நண்டு, நண்டுக்கெல்லாம் எங்க பேர் வச்சு? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இங்க பாருங்க காய்ஸ், அண்ணா வந்து நமக்கு நண்டு பிடிச்சு வந்திருக்காரு. நண்டு காட்டுங்க, நல்லா பெரிய நண்டு. நான் அப்படிதான் சின்ன நண்டு, இது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நண்டு. ஒரு சின்ன நண்டு, ஒரு சின்ன நண்டு. இது நல்லா பாருங்க, சின்ன நண்டு எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு நல்லா இருக்காங்களா? நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிட்டுருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லை வச்சு நண்டு பிடிச்சிட்ருக்காரு. நியூ டெக்னிக், நியூ டெக்னிக்கா? ஆதி காலத்துலேருந்து பண்ணுற டெக்னிக் இதுதான்டா. பாட்டுச்சு ஓடிடுச்சு, பல்பா பல்பா விட்டுட்டு நண்டு அப்படி. நான் நண்டை பிடிக்கிறேன்னு சொன்னேன், வந்துட்டு குச்சி விட்டு நோண்டி நண்டை உள்ள துரத்து விட்டான். மச்சா இப்போ தான் புதுசாக நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மச்சா பிடிச்சிருண்ட உள்ள போயிடுச்சு. சரி இப்போ நண்டை நீ தான் பிடிச்சார் எனக்கு. சரியா, குச்சி விட்டு நோண்டி உள்ளதில் விட்டேன், மணி வெளியே வந்து மாடி மணி மேலே போட்டு புட்றா அப்புறா அப்புறா அப்புறா. என்னடா நீ நண்டு பிடிக்க போயிருந்துக்கிற? நண்டு பிடிச்சிடான் நினைக்கிறேன். இல்லை பிடிக்க பிடிக்கலையா? பிடிக்கல மச்சா, தெரியுது. கை சட்டுப்படுதே வச்சு, எப்படி எடுக்கிறது தெரியல மச்சா. தெரியுதா இல்லையா? தெரியுது தெரியுது. எப்படி எடுக்கிறேன்? இவன் அது சரி பண்ணிட மாட்டாங்க, இவன் சரி பண்ணிட மாட்டான். நானே பிடிச்சிடுறேன் மச்சா. நண்டை பிடிச்சிருந்தா நண்டை விட்றதில்ல அன்னைக்கு. பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன். பாத்தியா குட்டி நண்டு தான் மச்சான், இதுவும் சின்ன நண்டு தான்டா. இதை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ இது பண்ணுறியாடா. கேசி பார்த்தீங்கன்னா அந்த நண்டோட வயிற்றில் மொட்டு இருக்குது. சரிங்களா, இப்படி தான் மொட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பெருசும், கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு இங்கேயே தான் இருக்கும். கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் இந்த வயிற்றுலேருந்து வெளியே வரும். ஸோ அந்த நண்டு நம்ம விட்டுறலாம் வேணாம், அப்படியே எங்கே இருந்து பிடிச்சோமோ அங்கேயே விட்டுருவோம். ஓடி போயிருமா? போயிடுச்சு. நண்டு மேலதான் இருந்தது.
மச்சான் இங்க வா மச்சான் இன்னொரு பெருசு இருக்குது இங்க மச்சான் பெருசு இருக்குது வா 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 காட்டுறேன் காஷ் இங்க பாத்தீங்களா எவ்வளவு பேர் நண்டு இதுக்கு ஒரு கொடுக்கு தான் இருக்கு நண்டு வந்து மேலேயே இருந்தது மச்சான் பார்த்து சொன்னா டப்புனு குடிச்சாச்சு நண்டு தெரியுதா ஆனா கொடுக்கு ஒண்ணுதா இருக்கு ஒரு கொடுக்கு உடஞ்சிருக்கு நண்டு இருக்கிறதுக்கான தடயம் இது மாதிரி மண்ணு மேலே இருக்கணும் இது இல்லாமல் வெறும் குழி மட்டும் இருந்ததுன்னா அதுக்குள்ளே பாம்பு கூட இருக்கலாம் வேறு ஏதாவது இருக்கலாம் ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி மண் தள்ளி இருக்கும் இதுதான் நண்டு இருக்கும் இங்கே நண்டு இருக்குது அதையும் பிடிச்சிருவோம் எவ்வளோ பெரிய வங்கி ஏசி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் படிச்சுட்டு இருந்தேன் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் ஜாயின் போட்டிருக்கு இந்த பக்கம் தான் நண்டு இருக்குது இந்த பக்கம் பரிசு இப்போ நண்டு எடுத்துடலாம் குத்திருச்சு மச்சான் நண்டு ஏய் ஏய் என்னங்க நமக்கு மாட்டது மட்டும் குட்டி குட்டினாலும் மாட்டுதுங்க எல்லாமே இது அநியாயமாக தெரியல பாருங்கள் இது ஓரளவுக்கு மினிமம் சைஸ் தான் சார் இதையும் பிடிச்சிக்கோ யூஸ் ஆகும் ஏன் வச்சா நம்ம ஒழிப்பா தண்ணி வேஸ்ட்டா எக்கடை பண்ணாமல் இருக்காண்டா எடுக்காம எடுக்காம விட்டுறான் சரி மச்சான் தான் இந்த வங்க நண்டோட வங்க குழியை பார்த்தான் அவன் தான் நிறைய பார்த்து சொல்லிட்டு இருக்கான் ஆனால் பிடிக்க மட்டும் தான் மாட்டேங்கிறான் பார்த்தா சொல்கிறேன்ல பெருமை பிடிக்க வச்சான் கரெக்டு தான் மச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ கோண கோணையும் நண்டு போகும் இங்கே போகுது கோணையும் நண்டு போகுது முக்கியம் இல்லை கரெக்டு தான் கேமரா மேலே கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தான் என்ன பண்ணுறது மாட்டிக்குச்சு உள்ள போய் கொண்டது ஒரு கடி கடிச்சிருச்சு நல்லாவே கைய மச்சான் உள்ள புடிச்சு போடுக்கோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு இருந்த வழியில் ஆக்சுவலாக வேறு பேஸுக்கு போகலான்ட்டு போனோம் போகிற வழியிலே ஒரு நண்டு அதுவாக வந்து தலையை கொடுக்குது மேலேயே இருக்குது நண்டு இருக்கு பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு சக்ஸஸ் காய்ஸ் சின்ன நண்டு தான் பயமாக கிடைக்குது ரெண்டு பேர் ராசி போயிட்டானு பார்க்காம இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு வெளியவே இருக்குது அதுவே அந்த மாட்டிக்குது பொடி கொடி மேலே பார்ப்போம் ஓடிச்சுன்னா ஓடு ஒரு நண்டு இல்லைங்க இங்கே ரெண்டு நண்டு இருக்கு இன்னொரு நண்டு இங்கே இருக்குது சார் இன்னொரு நண்டு இருக்குடா அதானே பட் இது நண்டு செத்துருச்சுங்க இது நண்டு செத்துருச்சு இந்த நண்டு உயிரோடு இருக்குது இதெல்லாம் ஆக்டிவாக இருக்குது இதுவும் பெண் நண்டு தான் அதிகமாக பெண் நண்டு தான் மாட்டுது இன்றைக்கி சொடிச்சிங்க மச்சான் இன்னொன்று இருக்கா தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க பயங்கரமாக ஹீட்டாக தண்ணி ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்குது பட் ஆனால் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கணும் நண்டு தாங்கும்னு நினைக்கிறேன் திருச்சி எல்லாம் சா ஒரு வழியாக நண்டு பிடிச்சி வந்தாச்சு பிடிச்சிட்டு வந்துட்டோம் ஆனால் ரொம்ப கஷ்டம் வச்சான் நண்டு பிடிக்கிறது ரொம்ப இந்த தடவை ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் இது வரைக்கும் நண்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட்டு இருந்தோம் பட் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாச்சு ஏன்னா தண்ணி இப்போ தான் எடுத்துகிட்ருக்காங்க நாற்று நின்றுட்டுருக்காங்க ஸோ நாங்கள் எப்போ வருவோம் அப்படின்னா பயிர் அறுவடை பண்ணுற டைமில் தான் வருவோம் அந்த டைமில் ஈஸியாக நண்டு மாட்டோம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக நண்டு பிடிக்கலாம் பட் இந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக போச்சு பட் எப்படியும் கஷ்டப்பட்டு நண்டு பிடிச்சி வெடி எடுத்து முடிச்சாச்சு ஏன் மச்சான் ஆமாம் மச்சி ஆனால் மற்ற மத்தியான வெயிலில் முடியலை ஸோ நாங்கள் எப்போவுமே ஈவினிங் டைம் தான் வருவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் மார்னிங் ஒரு 11 மணிக்கே வந்துட்டோம் இப்போ 2 மணி ஆச்சு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நாங்கள் இது பண்ணோம் கம்மியான அளவு தான் பிடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பிடிச்சிட்டு வருவோம் இந்த பையே நம்பிடும் 2 ஹவர்ஸில் பையே நம்பிடும் வந்தோமா டக்குன்னு பிடிச்சோமா போனோமான்னு இருப்போம் இந்த தடவை ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்குது அடுத்த தடவை நிறையா நண்டு பிடிச்சி கண்டிப்பாக அடுத்து அறுவடை டைமில் நண்டு நிறையா மாட்டோம் ஸோ அந்த டைமில் வந்து மறுபடியும் வீடியோ பண்ணுறேன் ஸோ அது நண்டு ரொம்ப ஈஸியாக பிடிக்க முடியும் ஸோ அது எப்படி பிடிக்குதுன்னு அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் புது புது ஐடியாவை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோ என்ன பண்ணலான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஜஸ்டிஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் டாடா